சர்வைவர் நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ள நிலையில் நேற்றைய நிகழ்ச்சியில் காடர் அணியிலிருந்து விளையாடிய நாராயணனின் வெளியேற்றம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியில் கடலுக்கு நடுவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மரப்பலகையில் போட்டியாளர்கள் நிற்க வேண்டும். குறிப்பிட்ட நேரம் சென்றதும் அந்த மரக்கட்டையை சுற்றி இருக்கும் நான்கு கட்டைகளையும் தொகுப்பாளர் அர்ஜுன் அறிவிக்கும் போது எடுத்துவிட வேண்டும். ஒவ்வொரு கட்டைகளாக தொகுப்பாளர் அர்ஜுன் குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துவிடும்படி அறிவிப்பார். இதுதான் போட்டி. அதிக நேரம் விழாமல் இருப்பவரே வெற்றியாளர். போட்டி ஆரம்பமாகி சில நொடிகளில் ஒவ்வொரு கட்டைகளாக எடுத்துவிடும்படி குறிப்பிட்ட நேரத்தில் தொகுப்பாளர் அர்ஜுன் அறிவித்திருந்தார். நான்காவது கட்டையை எடுத்ததுமே நாராயணன் கீழே விழுந்து விட்டார். அவர் விழுந்த அடுத்த நொடியே உமாபதி விழுந்தார். உமாபதி குறிப்பிட்ட நேரத்திற்குள் நான்காவது கட்டையை எடுத்து விடவில்லை. அதே போல வனிசாவின் கட்டையும் நீண்ட நேரம் விழாமல் இருந்தது. பின்னர் அதை அவதானித்து விழும்போது கண்டு விஜய் கூறியதால் விளையாட்டு விதிமுறைகளை மீறிவிட்டதாக அர்ஜுன் அறிவித்தார். அதே போல உமாபதிக்கும் விளையாட்டு விதிமுறைகளை மீறிவிட்டதாகவே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். வளமையாக எந்த விளையாட்டாக இருந்தாலும் விதிமுறைகளை மீறியவர்களே ஆட்டத்திலிருந்து நீக்கப்படுவது நியாயம். எனினும் உமாபதி மற்றும் வனேசா காப்பாற்றப்பட்டுள்ளது பார்வையாளர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நேர்மையாக விளையாடிய வேடரணியின் இறுதி போட்டியாளர் நாராயணன் ஜூரியாகிவிட்டது அனைவருக்கும் கவலையே. அதுவும் நேர்மையற்ற முறையில். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற விஜி முதல் ஃபைனலிஸ்டாக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு தற்போது இருக்கும் போட்டியாளர்களில் ஒருவரை இறுதி போட்டிக்கு அழைத்து செல்லும் பவர் கொடுக்கப்படுகிறது. அது யார் என்பது நாளை தெரிந்துவிடும். பெரும்பாலும் உமாபதியை அழைத்து செல்ல வாய்ப்புள்ளது. பலமான போட்டியாளரை இறுதி போட்டிக்கு அழைத்து சென்றால் அவரின் வெற்றி கேள்விக்குறியாகும். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை.